சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா பேருக்கு பின்னாடி காந்த சேர்க்கணும், கட்சி ஆரம்பிக்கணும்னா கழகத்தை சேர்க்கணும். ஏற்கனவே ஒன்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. கரெக்ட். நீங்கள் அரசியலுக்கு போகணும்னு முடிவு பண்ணதுனால ஒரு பொண்ணை காப்பாற்றினது, குடும்பத்தை காப்பாற்றினது, அதெல்லாம் போகிறோம். இன்னுமே நடிக்க போகிற படத்தில் தேசத்தை காப்பாற்றணும், இராணுவத்தை காப்பாற்றணும், அவ்வளவையே இந்த பாகிஸ்தான் ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வரப்போகிற படத்தில் சைனாவோட எல்லா பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். என்ன ஆமாம், சீனாவுக்கு ஒரு நடை நேரில் போயிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனையை பேசுறதுக்கு சுலபமாக இருக்கும். Come in. Hey, நீ மேலே உக்கார், உட்காரு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சந்தானம். சாரி, 10 minutes boss. வாலா படிச்சுக்காட்டு. உங்ககிட்ட சொன்ன கதையை தான் நான் இதுவரைக்கும் எடுத்திருக்கேன், எதையும் மாத்திடல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இருக்கிற இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாத்திருந்தா மாத்திடலாமே. படம் முடியும் போது இப்போ எதையாச்சும் திருத்தணும்னா இதுவரையில் எடுத்ததையும் திருத்தணும்ல. வேண்டியதில்லை, நீங்க எடுக்கிற படத்தை யார் வேணா திருத்தலாம். கடைசியில் தியேட்டர் ஆபரேட்டர் எல்லாத்தையும் வெட்டி எறியலையா? சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வெட்டி எறியறதுக்கும் திருத்துறதுக்கும் இதுல எதுவும் இல்லை. நீ நினைக்கிற படத்தை எடுக்கிறதுக்கு நீ ஒன்று ப்ரூவ் பண்ண டைரக்டர் இல்லப்பா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், உங்ககிட்ட நான் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சாரி தலைவா, நீங்க இருங்க பாஸ், நீங்க உட்காருங்க பாஸ். ஏண்டா நீ சினிமாவில் என்ன புடுங்கிட்டியா? யார்கிட்ட வந்து என்ன பேசுற? வார்த்தை அளந்து பேசுறமே, அளந்து பேசுற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலடா. ஹாலிவுட் ஆக்டிங் நடிக்க தெரியாது, ஓவர் ஆக்டிங் பண்றாங்க நடிகர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீங்க என்ன கேமரா கண்டுபிடிச்சிங்களா இல்ல ப்ரொஜெக்டரை கண்டுபிடிச்சிங்களா? யாரை கண்டுபிடிச்சிங்க? சொந்தமா யோசிச்சு எழுதுற யோகியதை இல்ல. டிவிடின்னு ஒண்ணு இல்லைன்னா பாதி பேர் டைரக்டர் கிடையாதுங்க. இத பார், என் நாட்டுல ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் நடிக்க தெரியாம நின்னாலும் நடிகன் தான்டா ஒரிஜினல். நீ எப்படா என்ன ரசிச்சிருக்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் இல்லாம நீ இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் நினைச்சேன்னா நீ இல்லாம இந்த படத்தை எடுத்து முடிப்ப. அந்த ஷார்ட் கட்ட நான் கூட சொல்லிட்டு போயிருவேன். இத பாரு, நீ இன்னும் யாருக்கும் தெரியாத அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் சாதிச்சவன். போடா வெளியே. போ. நெற்று கண்ணை திறக்கிறது பாக்குறதுக்கு இல்ல, எரிக்கிறது. ஐயோ, ஷூட்டிங் நின்னுடுச்சு மைத்திலி. சரவணன் டைரக்ட் பண்ணா நான் நடிக்க மாட்டேன். கண்ணே சென்னைக்கு போயிட்டான். ஏன் தெரியல, வேற டைரக்டர் வச்சு படத்தை முடிக்க போறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரவணன் எங்க? ஒரு கிளம்பிட்டு இருக்கான். நீ விவாகரத்து கேட்டதான். உன் அண்ணா அவன்கிட்ட கையெழுத்து கேட்டிருக்க. மைத்திலி போடட்டும், அப்புறம் நான் போடுறேன்னு சொல்லியிருக்கான். உன்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போய் அசிங்கப்படுத்திருக்கார் மைத்திலி. இதை ஏன் என்கிட்ட சொல்லல முஸ்தபா? எனக்கு என்ன சரவணன் சொல்லி தான் தெரியும் மைத்திலி.
என் வாழ்க்கையில எல்லாமே பாதையில முடிஞ்சிடுற மாதிரி என் படமும் முடிஞ்சிடுச்சு. உன்னை நிறையாவே காதலிச்ச, சொல்லதான் தெரியல. சொல்றதுக்கு முன்னாடி நீயும் போயிட்ட. நீ விவாகரத்தை கேட்கிறேன்னு அண்ணன் பத்திரத்துல கையெழுத்து கேட்டப்போ நான் போடுற கையெழுத்தையே தலையெழுத்தாக்கி என் வாழ்க்கையை முடிச்சுக்க மனசு வராம நான் போடல. சென்னைக்கு வந்து போட்டு தந்துடுறேன். கடவுளே வந்து சொன்னாலும் நீ நம்பலாமா? மைதிலி அவ்வளவுதானா சரவணா? புதுமுகத்தை வச்சு அடுத்த வாரமே நாம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். எல்லா ஏற்பாடும் பண்ற கோபால். ஓகே சார். வேண்டாம் சார், நான் திலீப்புக்காக கிளைமாக்ஸ் எல்லாம் மாத்தி இருந்தேன். இனிமே நான் ஒரிஜினலா யோசிச்ச கதையை எடுக்கிறேன். ஒரு 10 கேமராமேனும் கேமராவும் தேவைப்படும். திலீப்புக்கு தெரியாம திலீப் வச்சு இந்த படத்தை முடிக்கிறேன். எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முழு பிளான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்றேன். இந்த படத்தை நான் ஹிட் பண்றேன் சார். நீ நல்லபடியா முடி. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஏ திருப்பதி, எங்கடா காத்தாதோ பிள்ளைகிட்டு போயிட்டு இருக்க? அந்த சர்மா பைய மேல கை வச்சுட்டா சந்தானம். என்னடா சொல்ற? அதான் குவார்டர் அடிச்சுட்டு குப்புற தள்ளி அவனை கும்பிடலான்னு போயிட்டு இருக்க. அவசரப்படாது. முதல்ல நாம ரெண்டு பேரும் ஒரு ஆஃப் அடிப்போம். சரி, அப்புறமா அவனுக்கு ஆஃப் அடிப்போம். நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வா சொல்றேன். இந்த சீனோட தான் எனக்கு பேக்கப். இந்த சீன் படுத்த சீனா? இல்ல, அது மட்டும் இல்ல. இங்க இருந்தா கிளைமாக்ஸ்க்கே போறோம். சரவணா, சிங்கம் வணக்கம். திருப்பதி, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். வாங்க. எல்லாம் சொன்னாரு சார். கண்ணையாவை ஏவிஎம்க்கு கூட்டிட்டு வரணும். சரி, அதுக்கான பிளான் சொல்றேன். இது வந்து நம்ம பிளானோட எக்ஸிகியூஷன் ஸ்டோரி போர்டு. நம்ம பிளான் பண்ணபடி கண்ணையன் வந்துட்டா என்ன பண்ணணும், வரலைன்னா என்ன பண்ணணும், ஏன்னா வரலாம் வராமலும் இருக்கலாம். ஸோ பிளான் ஏ அண்ட் பிளான் பி, இந்த ரெண்டு பிளானும் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணோங்கிறத நான் வாக்கி டாக்கியில் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை நம்ம இப்போ பிளான் பண்ண முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் கண்ணையன் ஏவிஎம் செட்டுக்குள்ளே வரணுங்கிறதுல தான் நம்ம முழு கவனமும் இருக்கணும். ஓகே? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாக்கணும் போல இருக்கு. எங்க வீட்டுக்கு தான் வரீங்களா? போன் பண்ணுவேன் தெரியும். கொஞ்ச நாள் ஆகும் நினைச்சேன். சீக்கிரம் பண்ணிட்டே. வெரி நைஸ். வெல், இப்ப 10 மணி ஆகுது. ஒரு 2 o'clock லஞ்ச் வரட்டுமா? ஆ, ஓகே சார். தனியா தானே இருக்கேன். ஆ, குட். 2 o'clock லஞ்ச் வரேங்கறாரு. சந்தானம், பிரபு ரெடி ஆயி. ஆல் கேமராஸ் டேக் பொசிஷன். ஆ, கொஞ்சம் பொசிஷன் வேற கே. கொஞ்சம் சீக்கிரம். முஸ்தபா இந்த லேட் ஆகாம பாத்துக்கோ. சரி. அப்புறம் வியூ பாயிண்ட் அம்மி பேஷன்ல நான் சொல்லும் ரெடியா இருக்கு. ஓகே. ஸ்டார்ட் கேமரா. ஆம்புலன்ஸ். ஹலோ ஹலோ சார், திலீப் கார் என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே பாஸ்கர். ஆல் கேமரா ஸ்டாண்ட் பை. ஆல் கேமரா ஸ்டாண்ட் பை. எல்லாம் ரெடி இல்லை? யா. கேமரா முஸ்தபா வாங்க. முஸ்தபா கோ. ஓகே, 3 and 4 காண்டாக்ட் பண்ணுங்க. ஹே கண்ணையா, ஏண்டா கண்ணையனை கண்ணையன்னு கூப்பிட்டா எல்லாரும் முன்னாடி அடிப்பேடா? வேணாம். ஓ ஹேய், யார போறேன்? வேணாம் வேணாம். டேய் 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 டேய். ஹலோ லக்ஷ்மி. எஸ் சார். மேல வந்துட்டு இருக்காரு. பீ ரெடி. இன்னுமா கட்டறீங்க? சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி அனுப்புப்பா. ஓகே.
கேமரா 9 and 10 ஸ்டார்ட் ரோலிங். ஹாய் சார். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஏர்பட் ரெடி? தேங்க்ஸ் சார். ரசிகர்கள் ஃபோன் தாங்க முடியல, பிரைவேட் லைஃப் இல்லை. அப்புறம் காலை எப்படி மாறிடுச்சு பார்த்தியா? நீங்க மாறிட்டீங்க, நான் மாறல, மாறவும் மாட்டேன். ஏய், என்ன சொல்ற நீ? சந்தானம் டியூப் போசனுக்கு கொண்டு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும்னு அன்னைக்கு சொன்னீங்க. என்ன பேசுற? லட்சுமி, அது நடிப்பு. நீங்க நடிச்சீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன முட்டாளா? நான் நிறைய ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கேன். நீங்க நடிப்பீங்க? உங்களை உண்மையை காதலிச்சனா? கேமரா 3 ஜூம் இன். இந்த கல்யாணம் படிக்க முடியுமா முடியாதா? வாட் நான்சென்ஸ். நான் உன்ன கல்யாணம் படிக்கிறதா? டேமன். அப்ப என்ன பண்ணிட்டு போக போறீங்களா? கேமரா நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ். லட்சுமி, போன் கொடு. நோ. Don't waste my time. Phone put. Phone put. No, you're not going to die. No, you're not going to die. What? Get up. Hey! Oh my God. Hey, Lakshmi. Rendu lift block pannidunga. Get to open, sir. ஃபாஸ்ட் சந்தானம். லக்ஷ்மி, லக்ஷ்மி அரே, ஓகே சந்தானம், நான் லக்ஷ்மி ஷார்ட் கொடுத்துறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, போயே 5 மினிட்ஸ். ஸ்ரீதர், நீங்க கேமரா ரோல் கேமரா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. தள்ளி விட்டியா சார்? பதிவு கிட்டுறேன், நான் எதுக்கு தள்ளி விடுறேன்? வண்டியை ஓட்டு, வேலையை பாருங்க. நீ செத்துட்டியா சார்? டேய், தேவையில்லாம பேசுறது, போடா. சார், நான் பண்ண சார், போலீஸ் தோத்து சார். என்ன? அம்மா, டேய், ஒன்று பண்ணு, நீ ஏதாவது சண்டை கிட்ட பிடிச்சி எப்படியாவது வீட்டுக்கு போயிடுறா ப்ளீஸ். சார், வீட்டில் போலீஸ் நிற்குமே சார். இங்கே எங்கடா போகிறேன்? ஏரியம் போல போலீஸ் வராது சார், அப்படியே வந்தால் நம்மளும் தான் இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன்.